இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹெல்த் மிக்ஸ் வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தி லட்டு தான் பண்ண போறோம் அதுக்கு ஒரு கப் அளவு ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஜார்ல சேர்த்துக்கோங்க ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்து முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா ஜாரை டைட்டாக மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இதெல்லாம் கலந்து வர மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் இது கலந்ததுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு வேறு என்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரலையும் இதை வறுத்து விட்டுக்கோங்க நான் வந்து பம்கின் சீடும் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கலர் மாறின உடனே இதை எடுத்து நம்ம அந்த ஹெல்த் மிக்ஸ் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து இதை சேர்த்துக்கலாம் இது நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஸ்பூனால நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க ஈவனாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு இந்த வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது இது மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இந்த ஹெல்த் மிக்ஸ் லட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி பார்க்க போகிறோம் எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு ஹெல்த் மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா வாட்ரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கட்டி இல்லாமல் கலந்தாதான் அது வந்து ஈவனாக வேகும் நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது இப்போது இதை வந்து ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கலந்தால் தான் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இது நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இதை மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு ஸ்வீட்டே வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ப்ளெயினாக வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கார்டுமம் சேர்க்காமல் கொடுத்துருவேன் நீங்கள் வந்து இது மாதிரி கஞ்சி பண்ணிவிட்டு உப்பும் மோரும் கலந்து குடிக்கலாம் இப்போ இதை கலந்துட்டு நான் இது இது கூட வந்து கொஞ்சம் பால் சேர்க்கிறேன் பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே குடிச்சிடலாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கனாக்கா செவன் மந்த்ஸ் பேபிலிருந்து வயசானவங்க வரலையும் சாப்பிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க